நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் நிறைய ஏவுகணைகள் இருக்கிற அதில் ரொம்ப முக்கியமான ஏவுகணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்னி ஏவுகணை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏவுகணையாக இருக்குது. இந்த அக்னி ஏவுகணை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அக்னி ஏவுகணையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அக்னி 1லேருந்து அக்னி 5, 6 வரைக்கும் நிறைய ரகங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு அக்னி ஏவுகணைகளும் எப்படி அதை பிரிக்கிறாங்க அப்படின்னா அதோட தாக்குதல் வரம்பு எத்தனை கிலோமீட்டர் போய் அது தாக்கும், எதிரியோட இலக்கை தாக்கும், ப்ளஸ் அது எவ்வளவு வெடிகுண்டு எத்தனை கிலோ வெடிபொருட்களை எடுத்துகிட்டு போகும், பேலோடு அது எவ்வளவு சுமக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஏவுகணைகளை வந்து வகைப்படுத்துகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அக்னி 1 அப்படிங்கிறது 700 கிலோமீட்டர் அதோட தாக்குதல் வரம்பு அப்படி ஆரம்பித்து அடுத்தடுத்து அப்படியே 1500 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர், 3500 கிலோமீட்டர் அப்படியே 2, 3, 4 அப்படி வந்து அக்னி 5 ஏவுகணை அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்டர் நம்மளோட பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் DRDO அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இது சென்று தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதோட உண்மையான வரம்பு கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உலக அளவில் இருக்கக்கூடிய இராணுவ நிபுணர்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதோட தாக்குதல் வரம்பு வந்து ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட பேலோட் அது கொண்டு போகக்கூடிய வெடிபொருட்கள் வெடிபொருட்களோட அளவு அப்படின்னு பார்த்தா 1.5 டன் அளவுக்கான வெடிபொருட்களை கொண்டு போய் எதிரியோட இலக்கில் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய 23-24 தேதிகளில் இந்த அக்னி 5 ஏவுகணையானது மீண்டும் சோதனை செய்யப்படுகிறது. இந்த அக்னி 5 ஏவுகணைக்கான திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2007 இதை பிளான் பண்ணிட்டாங்க. அதோட தயாரிப்பு வேலைகள் நடந்து 2012 முதல் சோதனையானது நடக்குது. அடுத்து தொடர்ந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 சோதனைகள் அந்த அக்னி 5 ஏவுகணையோட மேம்பட்ட பதிப்புகள் அடுத்தடுத்து அதை டெவலப்மெண்ட் பண்ணி 6 சோதனைகள் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ ஒரு சோதனைகள் நடத்தி கடைசி கட்டமாக அதை படைப்பிரிவில் இணைக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது 2020 நடக்க வேண்டிய சோதனை, ஆனால் அந்த கொரோனா பிரச்சனை காரணமாக கொஞ்சம் தள்ளி போயிருக்குது. இப்போ 2021 இந்த சோதனையானது இப்போ நடக்கப்போகுது. இதில் முக்கியமானது இந்த ஏவுகணையோட தாக்குதல் வரம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8000 கிலோமீட்டர். உலக அளவில் இருக்கக்கூடிய இராணுவ வல்லுநர்கள் கூற்றுப்படி 8000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் சென்ட்ரலில் இருந்து அடித்தோம்னா மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கட்டும், சீனாவோட முழு பகுதி, ரஷ்யா, ஐரோப்பா வரைக்கும் இதோட தாக்குதல் வரம்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நமக்கு முக்கியமாக நம்ம யாரை டார்கெட் பண்ணி இந்த ஏவுகணையை தயார் பண்ணியிருக்கிறோம்னா முழுக்க முழுக்க சீனா தான். சீனாவை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டு, எய்மு. அதை வந்து இந்த ஏவுகணை சிறப்பாக செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஏவுகணையோட அக்யூரசி அந்த தாக்குதலானது எந்த இடத்த டார்கெட் பண்ணுமோ கரெக்டாக அந்த இடத்த போய் தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 10 மீட்டர்லேருந்து 80 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அது அந்த இடத்த வந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒரு அணு ஆயுதத்தை கொண்டு தாக்கும்போது இந்த அக்யூரசிங்கிறது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு அக்யூரசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கரெக்டாக டார்கெட்டை தாக்கிடும். ப்ளஸ் இதில் இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த அக்னி 5 ஏவுகணையானது ஒரு ஏவுகணைங்கிறது கிளம்பும் போது ஒரு ஏவுகணையாக தான் கிளம்புவோம், ஆனால் திருப்பி அவன் நாட்டுக்குள்ளே உள்ளே புகுந்து அந்த இடங்களை தாக்கும்போது அதில் இருக்கக்கூடிய வெடி குண்டுகள் அப்படிங்கிறது தனித்தனியாக அது ஒவ்வொரு ஏவுகணையாக செயல்பட்டு பல இலக்குகளை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 இலக்கிலிருந்து 10 இலக்கு வரைக்கும் நம்ம அது மாதிரி டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வெடிகுண்டோட வெயிட் 200 கிலோவிலிருந்து 400 கிலோ வரைக்கும் வெடிகுண்டோட வெயிட்டு அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏவுகணையை எதிரி நாடு தடுக்கணும் அப்படின்னா இந்த ஏவுகணையானது நம்ம இந்தியாவிலிருந்து கிளம்பும் போதே இந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்தினாத்தான் ஆச்சு. அது அவங்களோட எதிரியோட நாட்டுக்குள்ளே உள்ள வளிமண்டலத்தில் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதோட வேகம் அப்படின்னு பார்த்தா 24 மேக். அப்போ எந்த அளவுக்கு ஒரு செகண்டுக்கு 8 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய வேகத்தில் இது போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதிரிகளால் தடுக்க முடியாத ஒரு அசுர சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் பாகிஸ்தானுக்கும் சரி சீனாவுக்கும் சரி இது போன்ற ஏவுகணைகளையெல்லாம் இந்தியா சோதனை பண்ணும் போதும் இந்தியாவோட கையில் இது போன்ற ஏவுகணைகள்
சுயசார்பாக முக்கியமாக இந்த ஏவுகணை இந்த தொழில்நுட்பம் எல்லாமே நம்மளோட சுயசார்பானது. எத்தனை ஏவுகணை வேணாலும் தயார் பண்ணலாம். நம்ம வந்து அடுத்த நாட்டுக்கிட்ட இருந்து காசு கொடுத்தோ அது மாதிரி நம்ம வந்து வாங்க கிடையாது. இது எல்லாமே சுயசார்பான முன்னேற்றம் நமக்கு கிடச்சிருக்குது. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்குது. இந்தியா அந்தளவுக்கு மேலே ஏறி ஏறி வர்றது அப்படிங்கிறது அவங்களோட பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமான DRDOவானது ஏவுகணை தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ அந்த அக்னி ஏவுகணை இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் தாக்குதல் ஏவுகணைகள், கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு பேலஸ்டிக் மிசைல், அந்த ரகத்தை சேர்ந்த ஏவுகணைகள். இதே மாதிரி நம்ம மேலே தாக்குதல் நடத்தினா அதை தடுத்து அழிக்கிறதுக்கான சக்தியும் நம்மக்கிட்ட வேணும். நம்ம தாக்கிறதுக்கான சக்தி அப்படிங்கிறத விட நம்மளை தற்காத்து கொள்வதற்கான சக்தியும் நம்மக்கிட்ட பெரிய அளவுக்கு இருக்கணும். அதற்கான ஏவுகணை தொழில்நுட்பத்துலேயும் நம்ம பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து AAT PAT நிறைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருக்குது. இப்போ நம்ம இஸ்ரேல் கூட சேர்ந்து ஒரு வான் பாதுகாப்பு சாதனத்தை உருவாக்கியிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை அப்படிங்கிறதான் பராக் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரஃபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவ சாதனங்களை தயார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தோட நம்மளோட DRDO மற்றும் LNT, பாரத் டைனமிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஏவுகணை தான். இதோட தாக்குதல் வரம்பு அப்படின்னு பார்த்தா 70 கிலோமீட்டர். நம்மக்கிட்ட S-400 இந்த இயர் எண்டுக்குள்ளே வரப்போகுது. அதோட தாக்குதல் வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது 400 கிலோமீட்டர் அளவுக்கான தாக்குதல் வரம்பை கொடுக்குது, பாதுகாப்பு நமக்கு கொடுக்குது. ப்ளஸ் நமக்கு அதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸாக எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படிங்கிறது, அதில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் எல்லாமே ரஷ்யாவுக்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். அப்போ அதோட காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கான அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரோனை வச்சு கூட வந்து நம்மளோட இராணுவத்தையோ நம்ம நாட்டையோ வந்து பயமறுத்துகிற அளவுக்குலாம் வந்து தொழில்நுட்பம் வளர வளர ரொம்ப அந்த சின்ன ட்ரோன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அதை அந்த இலக்கு அச்சுறுத்தல் இலக்கானது வந்து ரொம்ப அதோட மதிப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை, இப்போ S-400 ஒரு ஏவுகணை கிளம்பி போய் அந்த இலக்கை தாக்கி அழிக்குது அப்படின்னா இந்த ஏவுகணையோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது நமக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதனால தான் இப்போ அந்த பராக் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையானது முழுக்க முழுக்க நம்மளோட சொந்த தயாரிப்பு, நம்மளும் இஸ்ரேலும் சேர்ந்து சொந்தமாக தயார் பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணை. அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம உற்பத்தி பண்ணலாம். அந்த உற்பத்தி செலவானது நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம நிறைய ஏவுகணைகளை, நமக்கு தேவை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான ஏவுகணைகளை நம்ம எப்போ வேணாலும் உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பராக் 8 ஏவுகணை அமைப்பானது ஏற்கனவே நம்மளோட கடற்படையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளோட விமானப்படையில் இதை வந்து சேர்த்துருக்கிறாங்க. விமானப்படையினா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மரில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் இதை அங்கே நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க. அது பாகிஸ்தான் பார்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமானப்படை தளம். பாகிஸ்தான் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பாக இது இருக்குது. இது எதிரி நாட்டிலிருந்து வரக்கூடிய ட்ரோன்களாக இருக்கட்டும், ஏவுகணைகளாக இருக்கட்டும், தாக்குதல் விமானங்களாக இருக்கட்டும், ஆள் இல்லாத UAVன்னு சொல்லக்கூடிய அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள் அந்த விமானங்களாக இருக்கட்டும், எல்லா விதமான தீவிரவாத எதிரிகளோட அச்சுறுத்தல்களில் இருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அடுத்த கட்டமாக தரைப்படையிலையும் இந்த பராக் ஏவுகணைகளை இணைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதோட வேரியண்ட்டை இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட இராணுவத்துக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.